இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்து அவருடைய சீஷர்களோட போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பயங்கர பசி உண்டாயிட்டு அப்போ ஒரு அத்திமரத்தை பார்க்குறாரு. அந்த அத்திமரத்தில் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு போய் பார்க்குறாரு. எந்த ஒரு பழம் எதுவுமே இல்லை. இத்தனைக்கும் அது அத்தி பழத்தோட சீசன் இல்லை, அத்தி பழத்தோட காலம் இல்லை. நம்ம ஒரு மாம்பழம் சீசன் இல்லாத டைமில் ஒரு மாமரத்துக்கிட்ட போயிட்டு ஏதாவது பழம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது எதுலையுமே இருக்காது. இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே நம்மளால கோவப்படவும் முடியாது. ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் இது அத்தி பழத்தோட சீசன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் ஆண்டவர் அந்த மரத்தை சபிக்கிறாரு. யாருக்கு சாபம் உண்டாகும், யாருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், இது எல்லாத்துக்கும் மேலே அந்த அத்தி மரத்தை ஏன் அவர் சபித்தார்? நான் வினோத் அப்ரகாம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிப்ளிக்கல் டாக்ஸ். சங்கீதம் முதலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான், இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த ரெண்டு குவாலிட்டியுமே அந்த அத்தி மரத்துக்கு இருந்துச்சு. அதோட காலம் இல்லாததுனால அதில் கனி இல்லை, அதில் நிறைய இலைகள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஏன் சபித்தார் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் சபித்தார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அத்தி மரத்தை பற்றி நம்ம பார்த்தோம், அதை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த விஷயம் புரியும். அத்தி மரம் சீசன் அது இல்லை அப்படின்னு நம்ம வாசித்தோம். அத்தி மரத்தில் மொத்தம் 700 மேற்பட்ட வகைகள் இருக்கு. ஆனால் அந்த அத்தி மரம் அந்த காலகட்டத்தில் அந்த அந்த இடத்துல இருந்த அந்த அத்தி மரம் அதோட சீசன் எப்போ இருக்கும் அப்படின்னா அது மே ஜூன் அந்த டைம்ல தான் அதோட அத்தி பழ சீசன் இருக்கும். ஆனால் ஆண்டவர் போய் அதில் பழம் இருக்குமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்த அந்த டைம் வந்து மார்ச் ஏப்ரல் அந்த டைம்ல ஆண்டவர் பார்க்குறாரு. அது ஒரு பஸ்கா பண்டிகை நேரம். அவர் அந்த சீசனுக்கு முன்னாடி போய் ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த சீசனுக்கு முன்னாடி அந்த 2 முன்னாடி அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது துளிர் விட ஆரம்பிக்கும், இலைகள் எல்லாம் நிறைய விட ஆரம்பிக்கும், அதில் அத்தி பழம் இருக்காது. அத்தி பழம் அதுக்கு முன்னாடி அத்திக்காய் அதுக்கும் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த மொட்டு மாதிரி இருக்கிற அந்த காரியங்கள் வந்து அந்த மரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இல்லாட்டாலும் பசியை ஆற்றுறதுக்கு இது ஒரு காரணமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு தான் பசியை ஆற்றுவதற்காக அந்த மரத்துக்கிட்ட வாராரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அத்தி மரத்தில் இலை வந்துருச்சு அப்படின்னா அதில் அத்தி பழம் இருக்கும், அதில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் அதில் இலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த மரத்துக்கிட்டவே போய் பார்க்குறாரு. அதில் கனி எதுவுமே இல்லாததுனால தான் அந்த மரத்தை ஆண்டவர் சபிக்கிறாரு. மரம் எதை குறிக்குது அப்படின்னா மனிதர் குறிக்குது. ஒரு மரத்துல எப்படி கனி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அதே மாதிரிதான் அவருடைய பிள்ளைங்களை நம்ம கிட்ட ஆண்டவர் கனி எதிர்பார்க்கிறாரு. கனினா அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம். சோ இப்படிப்பட்ட இந்த கேரக்டரை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் போய் பார்த்த அந்த டைம்ல அந்த அதுல பழங்கள் உண்டாகிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அந்த அத்தி மரத்துல கனி இல்லாதிருந்தும் அது கனி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அது காட்டுச்சு. தனக்கிட்ட இருக்கிற குறைய வெளியே காட்டாதபடி தன்னுடைய இலைகளால தன்னை மறைச்சுக்கிட்டதை நம்ம பார்க்க முடியும். இதே அத்தி மர ஒரு ஓமைய ஆண்டவர் லூக்கா 13 சொல்றாரு. ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டுறாரு. அதை நட்டி வச்சதுக்கு அப்புறம் அதோட எஜமான் வாராரு, வந்து சொல்றாரு இதுல 3 பாக்குறேன், இதுல எந்த கனியுமே இல்லை. ஈவன் அது அதோட சீசன்ல கூட அது கனி கொடுக்கல, கனி இல்லை, இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்லும்போது அந்த தோட்டக்காரர் சொல்றாரு இன்னும் 1 இருக்கட்டும், நான் இதை கொத்தி எரு போடுறேன், இது கனி கொடுத்தா பார்க்கலாம், இல்லட்டா இதை வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த தோட்டக்காரர் இயேசு, அந்த எஜமான் பிதா. அப்ப அந்த தோட்டக்காரருக்கு அந்த அந்த மரத்தோடைய நிலைமை நல்லாவே தெரியுது. அந்த அந்த அத்தி மரம் தன்னை மறைக்க விரும்பல, அந்த ஆண்டவர் கிட்ட இருந்து இயேசப்பா கிட்ட இருந்து அது தன்னை மறைக்க விரும்பல. தன் நிலைமையை அது சொன்னதுனால அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கிடைக்குது, கொஞ்சம் டைம் கிடைக்குது அது மனம் திரும்புறதுக்கு. தாவீது 32 சங்கீதத்துல இப்படியாக சொல்றாரு, என்னுடைய அக்கிரமத்தை நான் மறைக்காம அதை நான் ஆண்டவருக்கு சொல்றேன், அவர் என்னுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இந்த அத்தி மரம் தன்னுடைய பாவத்தை மறைச்சதுனால, தன்னுடைய குறை அது மறைச்சதுனால அதால வாழ்வடைய முடியல, அது பட்டு போயிருச்சு. ஆண்டவருக்கு பிடிக்காத கூட்டத்தார் யாரு அப்படின்னா வேத பாரகரும் பரிசேயர்களும். மத்தேயு 23 அதிகாரத்துல அவங்களை பத்தி வாசிக்க முடியும். வெளியே பாக்குறதுக்கு அவங்க வெளியே நல்லவர்கள் போல இருப்பாங்க, உள்ளத்துக்குள்ள பயங்கர மோசமானவங்க. வெளி பிரகாரத்தை மட்டுமே அவங்க சுத்தப்படுத்த நினைப்பாங்க, உள்ளுக்குள்ள பகை எல்லாமே பயங்கர வஞ்சகமா வச்சிருப்பாங்க. கனி அவங்க வாழ்க்கையில வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும், அன்பா இருக்கிற மாதிரி வெளியே இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கசப்பு பகைமை வச்சிருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ
மனிதர்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத விட ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்போ வெளிப்பிரகாரமாக நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பெயருக்கு ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உள்ள கிறிஸ்துவ இல்லை அப்படின்னா நம்மளும் அந்த அத்திமரத்துக்கு தான் சமம். இலைகளை வச்சு நம்ம மறைச்சிடலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளால் மறைக்கவே முடியாது. யோசுவால ஆகனை பற்றி நம்ம வாசிக்கிறோம், அவன் பாவம் பண்ணதுக்கப்புறம் தன் பாவத்தை வந்து கடைசியாக அறிக்கை பண்ணுறான், இன்னின்ன பிரகாரமாக நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறமும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படல, அவனுக்கு இறக்கம் கிடைக்காம போயிடுச்சு. யாருடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீ கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ஓடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நம்மக்கிட்ட கனி இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அதை வெளிப்படையாக சொல்லி அதற்காக நம்ம ஜெபித்தோம், அதற்காக நம்ம அவரோட உதவியை நம்ம நாடி இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொத்தி நமக்கு அவர் எரு போடுவார், நமக்கு மிகுந்த கனிகள் நம்ம கொடுக்கும்படி அவர் நம்ம சுத்தப்படுத்துவார். மேபி பட்டுப்போய் இருக்கிற வாழ்க்கையை கூட ஆண்டவர் துளிர்விட செய்ய முடியும். சாபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இனி அங்கே இடமே இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வந்து இறங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்ககிட்ட பேசுறேன். காட் பிளஸ் யூ ஆல்.